எந்த அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் மக்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து நியாய விலை கடைகள் முன்பும் தலசீமியா அமீனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படிதான் செறிவூட்டப்பட்ட அரிசியை உண்ண வேண்டும் என்று விளம்பரப் பலகை வைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த அறிவியல் ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுவதாக வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த அரிசியை உண்ணக்கூடாதவர்களை எப்படி கண்காணிக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை ஜூன் 19 தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேர்தல் நாளன்று இப்படி பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு மத அடிப்படையில் வாக்கு திரட்ட முயற்சித்ததாக பெங்களூரு தொகுதி தெற்கு பாஜக வேட்பாளரும் எம்பியுமான தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரு தெற்கு தொகுதி எம்பியான தேஜஸ்வி சூர்யா மீண்டும் அதே தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் சௌமியா போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வாக்குப்பதிவு நாள் அதிகாலை பூஜை அறையில் தேஜஸ்வி சூர்யா அமர்ந்திருந்தபடி வெளியான வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மத ரீதியாக வாக்குகளை கவர முயன்ற புகாரை அடுத்து அவர் மீது ஜெயநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் அதிகாரியின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரித்தது குறிப்பிடத்தக்கது.